ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, சாரியிலேருந்து இந்த ஃப்ளீட் மாதிரி வச்சு ஃபுல்லாக ஃபுல் சாரியும் ஃப்ளீட் வச்சு பிரின்சஸ் கட் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி, இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பிரின்சஸ் கட்டு எப்படி இப்போது பண்ண ஸ்டிச் பண்ணுறதுன்னு பாருங்கள். நான் தனியாக அதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை அப்படியே ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். பிரின்சஸ் கட் குள்ளதை நம்ம ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிக்கிறணும். நம்ம கீழே இருந்து தான் மேலே ஸ்டிச் பண்ணணும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அதுபடி ஸ்டிச் பண்ணுங்கள். இது கட்டிங் வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் இது கட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்டாக சொல்லிடுறேன். இது வந்து ஃபுல் சாரியுமே தான் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். இது வந்து பிளெயினாக இருக்கும். முந்தானையில் மட்டும் ஸ்டோன் வந்தது. நான் அந்த ஸ்டோனை மட்டும் கட் பண்ணி அந்த பிரின்சஸ் கட்டுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். இதை வந்து இப்போ ஃபுல்லாக பிரின்சஸ் கட் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். ஸ்டிச் பண்ணிவிட்டு ரொம்ப இழுத்து இழுத்து நம்ம இதை ஸ்டிச் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா அந்த ஆம் ஹோல் சைடு வந்து நம்மளுக்கு வந்து மாறிடும் அளவுகள் வந்து. அதனால் ரொம்ப இழுத்து தைக்காமல் எப்படி நீங்கள் அதில் இருக்குதோ அதே மாதிரியே தைங்க. இல்லை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் தைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து குண்டூசி வந்து போட்டுக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. இந்த ஸ்டோனில் வந்து நீடில் பட்டு உடையுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை. நான் ஸ்டிச் பண்ணதான் செஞ்சேன். இதில் வந்து நீடில் வந்து எனக்கு வந்து எந்த ப்ராப்ளமும் ஆகவே இல்லை. இப்போது நம்ம ரெண்டு சைடுமே நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்படி தான் நம்மளோட பிரின்சஸ் கட் வந்து கரெக்டாக வந்திருக்குது. நான் அந்த ஸ்டோன் உள்ளதை மேலே தள்ளி வச்சுருக்கிறேன். அதை கீழே வைக்கணும்னா நினச்சேன். ஆனால் வந்து என்னோடய இதில் கட் பண்ணுறப்போ வந்து அது வந்து கரெக்டாக வரல. அது ரொம்ப மேலே தள்ளி இருந்ததுனால அது அப்படியே இருக்கட்டும் நான் விட்டுட்டேன். இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்ஸ் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். பேக் ஏற்கனவே நம்ம போன வீடியோலேயே நம்ம பார்த்ததுனால நான் டீட்டெயில்டாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலை. இப்போ வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்ம வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஹாஃப் இன்ச்சுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ இதே இது பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா இதே மாதிரியே நீங்கள் வந்து மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு வந்து குண்டூசி வந்து மாட்டிக்கோங்க. மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வந்து. அதனால் எப்பையும் தையல் ஆரம்பிக்கிறப்பையும் நம்ம வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆரம்பிங்க. ஏன்னா ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஷோல்டரில் உள்ள தையல் வந்து பிரிஞ்சிடக்கூடாது. அதனால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறோம். அது மாதிரி ரெண்டு தையலாக போட்டுக்கோங்க. ஒரு தையலாக போட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பிரிஞ்சிரும். அதனால் நான் வந்து எல்லாத்துக்குமே நான் கண்டிப்பாக ரெண்டு தையல் தான் போட்டிருப்பேன். அதனால் இதுக்கும் அதே மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு மேலேயே நான் வந்து இன்னொரு தையலும் கண்டிப்பாக போட்டுருவேன். இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்லீவ் நான் ஜாயின் பண்ணிட்டேன். இதில் வந்து ஸ்லீவுக்கு வந்து எந்த டிசைனுமே எதுவுமே நான் கொடுக்கவே இல்லை. பிளெயினாக தான் ஸ்லீவ் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். அதனால் நான் வந்து இதில் உங்களுக்கு காட்டலை. ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதை மட்டும் நான் உங்களுக்கு வந்து இதில் வந்து காட்டியிருப்பேன். அதனால் நீங்கள் வந்து அதை ஸ்டிச் பண்ணுறதை காட்டலை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. ஏற்கனவே நம்ம போன இது 18 பேனர்லேயே நம்ம ஃபுல்லாக டீட்டெயில்டாக பார்த்ததுனால இதில் வந்து நான் வந்து போட்டு ரொம்ப உங்களை குழப்ப வேண்டாம் அப்படிங்கிறதுனால எது இம்பார்ட்டனோ அதை மட்டும்தான் நான் காட்டியிருக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கும் அதை வந்து கன்ஃபியூஸ் ஆகாமல் நம்மளுக்கு வந்து புரியும். இல்லை அப்படின்னா காட்டினதே காட்டிக்கிட்டு இருந்தால் உங்களுக்கும் ரொம்ப போர் அடிச்சிடும். இந்த ஸ்டிச்சஸை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி போர் அடிச்சிடும். அப்படிங்கிறதுனால எது மெயினாக தேவையோ அதை மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து சொல்லியிருக்கிறேன். இப்போ வந்து நம்ம ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம். போட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணிடுறோம். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முத நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக அது வந்து கரெக்டாக பத்துதா அப்படிங்கிறத நம்ம வந்து ஃபுல்லாக செக் பண்ணிக்கிறணும். சென்டர் பார்த்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து செக் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து நான் லைனிங் கொடுத்து தான் ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த சாரீ எப்படி இருந்ததுன்னா ஒரு ரப்பர் கிளாத் மாதிரி இருந்தது சாரீ வந்து. அதனால் இதுக்கு வந்து நான் கண்டிப்பாக லைனிங் வந்து கொடுக்க தான் செஞ்சுருந்தேன். இல்லை அப்படின்னா வந்து துணி ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டே போன மாதிரி இருந்தது. அதனால தான் நான் வந்து இதுக்கு வந்து ஃபுல்லாக லைனிங் வந்து எல்லா இதுக்குமே கொடுத்துட்டேன்.
இதில் வந்து கீழ்பார்ட் எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணியிருக்கிறோம்னா, பட்டுப்பாவாடைக்கெலாம் நம்ம வந்து ஃப்ளீட் எடுத்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுவோம்ல, சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து. அதே மாதிரி தான் இதுலேயும் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக நான் வந்து எடுத்துருக்குறேன். பெரிய ஃப்ளீட்டு நான் ஏன் எடுக்கலைன்னா, இது வந்து சின்ன ஃப்ளீட்டாக எடுத்திருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு நல்லா அழகாக தெரியும். இப்போ பெரிய ஃப்ளீட் எடுக்கிறோம், பாக்ஸ் மாதிரி போட்டு ஃப்ளீட் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் வந்து டிசைன் எதுவும் இருக்குது அப்படின்னா நம்ம அதே மாதிரியே நம்ம வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து எந்த டிசைனுமே இல்லாததுனால நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக தான் எடுத்திருக்கிறேன். அதனால் இது வந்து நிறையா ஃப்ரில்லு எனக்கு வந்துகிட்டே இருந்தது. அதனால் பார்க்குறதுக்கும் ரொம்ப அழகாக இருந்தது. இந்த இந்த இது இந்த மெட்டீரியல் வந்து தைக்கவும் ரொம்ப ஈஸியாக இருந்தது. ஆனால் பிகினஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் கொஞ்சம் பொறுமையாக மெதுவாகவே தைங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து இது வந்து தைக்க முடியும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணுறேன். ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறப்போ பொறுமையாகவே ஜாயின் பண்ணுங்கள், இழுத்து இழுத்து ஜாயின் பண்ணாதீங்க. இழுத்து இழுத்து நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து கைக்கு இடையில் வந்து ரொம்ப பிடிப்பாக இருந்த மாதிரி இருக்கும். அப்புறம் ஆர்ம் ஹோல் சைடும் நம்மளுக்கு வந்து தூக்கிக்கிட்டு இருந்த மாதிரியே இருக்கும். அதனால் ரொம்ப இழுத்து தைக்காமல் எப்படி அந்த தையல் வருதோ அந்த மாதிரியே நீங்கள் போடுங்க. இழுத்து தைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் ப்ராப்ளம்ஸ் வரதான் செய்யும். சுடிதாருக்கு ஏற்ற இதில் உங்களுக்கு வேறு எதுவும் டவுட் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நான் அதுக்கான வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் தனியாக செப்பரேட்டாக போடுறேன். எந்த இடத்துல ப்ராப்ளம் வரும், அதுக்கு என்ன சொல்யூஷன் கொடுக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் அதை வந்து கிளியர் பண்ணுறேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வீடியோ நம்ம வந்து இந்த கேன்வாஸ் வச்சு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். இப்போ வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபுல்லாக இந்த லெஹங்கா, அனார்கலி அதை பற்றின வீடியோ தான் நம்ம போட்டிருக்கிறோம். போன வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுறோம். இப்போ வந்து மெட்டீரியல் எடுக்க முடியாதவங்களுக்கு வந்து இப்படி சாரியில் வந்து ஸ்டிச் பண்ணி பழகிறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து இந்த வீடியோ சாரியில் வந்து தைக்கிற வீடியோ நம்ம வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறேன். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இது வந்து ஃபுல்லாக இப்போ ஸ்லீவ் வந்து ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம். ஜாயின் பண்ணி முடித்தோடனே நம்மளோட பேக் பார்ட் வந்து பிரின்சஸ் கட் வச்சு எப்படி கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். 2 இன்ச் வந்து நம்ம வந்து தையலுக்கு விட்டதை மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து கரெக்டாக நம்ம வந்து கீழேருந்து நம்ம அப்படியே ஸ்டிச் பண்ணிடணும். இதில் வந்து பேக் சைடுக்கு வந்து நான் பேக் டாட் மட்டும் பிடிச்சிருக்கிறேன். அதுக்கப்புறம் இதில் வந்து ஜிப்பு வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இதில் வேறு எந்த மாற்றமும் நான் பண்ணவே இல்லை. நம்ம போன சுடிதாருக்கு எப்படி பேக் பார்ட்டு ஸ்டிச் பண்ணோமோ மற்றபடி அந்த அதே ப்ரொசீஜர் தான் இது எல்லாத்துக்குமே வரும். இப்போ வந்து ஸ்லீவ் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துடணும். நூலும் அப்பைக்கப்போ எக்ஸ்ட்ரா இப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அதை வந்து கட் பண்ணிடுங்க. இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ரொம்ப அசிங்கமாக தெரிஞ்ச மாதிரி இருக்கும். அதனால் எக்ஸ்ட்ரா உள்ள கிளாத்தெல்லாம் அப்பைக்கப்போ கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நம்மளுக்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணிடுவோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி நம்ம அந்த சைடு ஜாயின் பண்ணிடணும். இது வந்து எந்த மாதிரி டைப் சாரின்னா ஒரு மாதிரி சாஃப்டாக இருக்குது. சாரீ வந்து ஒரு மாதிரி ரப்பர் சில்க் மாதிரி இருக்குது இந்த சாரீ வந்து. இதில் வந்து எந்த பார்டர் எதுவுமே கிடையாது. அந்த கீழே வந்து ஸ்டோன் மட்டும் வச்சுருந்தது. அந்த ஸ்டோன் அப்புறம் ப்ளெயினாக இந்த மெரூன் கலர் தான் இருந்தது. மற்றபடி இந்த சாரியில் வேறு எந்த ஒர்க்கோ மற்ற எந்த ஸ்டோன் ஒர்க்கோ எதுவுமே இல்லவே இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து இன்னொரு ஸ்டிச்சஸும் நான் ஸ்லீவில் வந்து போட்டுக்கிட்டேன். இது வந்து இன்னொரு சைடு ஸ்லீவ் ஜாயின் பண்ணிவிட்டு
ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. இது வந்து இதுக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போடுறதா இருந்தாலும் ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுருங்க. ஸ்லீவில் சரி, ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடத்துல, டாட் பிடிக்கிற இடத்துல, இதிலலாம் நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டு ஸ்டிச்சஸ் கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும். ஏன் அப்படின்னா அந்த இடம் அப்போ தான் நம்மளுக்கு தையல் பிரியாமல் நம்மளுக்கு வந்து வரும். இல்லை அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து சீக்கிரமே அந்த இடத்துல வந்து தையல் வந்து பிரிந்துடும். அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த இடத்த திரும்ப ஜாயின் பண்ணுறப்போ வந்து ரொம்ப அசிங்கமாக இருக்கும். நம்ம திரும்ப அந்த ஸ்டிச்சஸ் அதில் போடுறப்போ ஃபஸ்ட்டே நம்ம அதுக்கு ரெண்டு ஸ்டிச்சஸ் போட்டுட்டோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நீட்டாக இருக்கும். இப்போ வந்து ஸ்லீவும் ஃபுல்லாக ஜாயின் பண்ணி முடிச்சிட்டோம், ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஃபுல்லாக ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ சைடில் வந்து ரெண்டும் ஒரே மாதிரி எடுத்து வச்சுட்டு அந்த 2 இன்ச் தையலுக்கு வந்து நம்ம ஏற்கனவே ஸ்டிச்சஸ்க்கு 2 இன்ச் கொடுத்துருக்குறோமா, அதை வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. 2 இன்ச்சுக்கு கரெக்டாக இருக்குதா என்ன அப்படிங்கிறத நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பையும் ஒருக்க வந்து செக் பண்ணிடுங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து சைடு ஜாயின் பண்ணிடலாம். இப்போ நான் எப்படி மார்க் பண்ணணும் அதே மாதிரியே மார்க் பண்ணிடுங்க. இல்லை நீங்கள் ஃபஸ்ட்டே மார்க் பண்ண இடம் இருக்குது, அந்த லைன் கரெக்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு மேலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிடலாம். ஆனால் ஸ்டிச் பண்ணுறப்போ இடையில ஒரு தடவை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, கரெக்டாக 2 இன்ச் இருக்குதா என்ன அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பிரித்து விடுறதா இருந்தாலோ அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து 38 சைஸ் 40 36 38 40 அந்த சைஸுக்கான இது. இந்த சுடிதார் வந்து 40 வரைக்கும் மேக்ஸிமம் இதே மெஷர்மெண்ட்டே கரெக்டாக வரும். அதனால் இதை இப்போ நான் எப்படி ஸ்டிச் பண்ணுறேனோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் வச்சு சைடு ஜாயின் பண்ணிடுறோம் நம்ம 2 இன்ச்சுக்கு. இன்னொரு தடவை செக் பண்ணிடுங்க 2 இன்ச் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத. இப்போ நான் ஒரு தடவை செக் பண்ணிட்டேன், அந்த ஆம் ஹோல் சைடு கிட்டக்க வரப்போ 2 இன்ச் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நான் கரெக்டாக செக் பண்ணி இன்னொரு தடவை மெஷர் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஸ்லீவ்லேயும் 2 இன்ச் கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி ஒரு கோடு போட்டுக்கிட்டேன். நீங்கள் இதை வந்து ஃபஸ்ட்டே இந்த வேலையை முடிச்சுருங்க. இப்படி கோடு போடுறத வந்து ஸ்டிச் பண்ணுறப்ப பண்ணாதீங்க. இது வந்து ஒரு தடவை செக் பண்ணுறதுக்காண்டி நான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கிறேன். அதனால் நீங்கள் இதை வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ணுறப்போ ஒரே கோடாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஆம் ஹோல் கிட்டக்க வர்றப்போ வந்து கரெக்டாக வந்து பொறுமையாக நிறுத்தி நிதானமாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா அந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து சுருக்கங்கள் இருக்கும். அதே மாதிரி உள்வளைவு வந்து நம்ம கொடுத்துருப்போம் ஃப்ரண்ட்டு சைடு, அதனால் அதுவும் நம்ம இழுத்துறக்கூடாது. இழுத்து இழுத்து தைக்காமல் எப்படி துணி இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரியே தைங்க. ஏன்னா சாரி வந்து நம்மளுக்கு இது வந்து ஸ்டிச் பண்ண என்ன ஆகும்னா இன்னும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதனால் தைக்கிறப்பே கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தைச்சிங்க அப்படின்னா சாரியோட வெயிட் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த சாரி கடைசி ஃபினிஷிங் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப வெயிட்டாக இருந்தது, அதனால் நம்ம ஃபஸ்ட்டே அதை வந்து இது பண்ணிக்கலாம். இப்போ ஃபினிஷிங் ஒர்க் வந்து இப்படி தான் இருக்கும். நம்ம கீழே உள்ள பார்ட் வந்து இதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து எப்படி தைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த இது நெக்ஸ்ட்டு இதில் பார்க்குறோம். இதில் வந்து கீழே அந்த ஸ்டோன் மாதிரி இருக்குதா, அது வந்து எனக்கு வந்து பாதி இதுக்கு மேலே இல்லை ஸ்டோன் ஒர்க்கு வந்து. இந்த அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா எக்ஸ்ட்ரா சின்ன சின்ன பிட்டாக இருந்தது இந்த ஸ்டோன் வந்து கட் பண்ணதில், அதை எல்லாத்தையும் ஒன்றா ஜாயின் பண்ணி அந்த கீழ் உள்ள ரோ ஃபுல்லுமே எனக்கு ஸ்டோன் ஒர்க் மாதிரி வேணும் அப்படிங்கிறதுனால நான் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஃப்ளீட் எடுக்காமல் அதுக்கப்புறம் நான் சின்ன சின்ன ஃப்ளீட்டாக ஃபுல் சாரிக்குமே நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்துட்டு ஃபைனலாக உங்கள் இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதோ அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நம்ம கொஞ்சம் இடம் விட்டுருக்குறோம்ல அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தச்சுக்கலாம் அப்படிங்கிறதுனால அந்த 2 இன்ச்சுக்கு வந்து நான் வந்து விட்டுருக்குறேன். நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுனால.
நீங்கள் இதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வைக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களோட விருப்பங்கள். எனக்கு வந்து இந்த சாரீக்கு வந்து இப்படி சின்ன ஃப்ளீட்டாக வச்சா பார்க்க நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சுருக்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒவ்வொரு இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிடுங்க. ஃபுல் சாரியுமே நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க, அப்புறம் வந்து ஒரு கால் இன்ச்சுக்கு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு அந்த ஒரு இன்ச்சை எடுத்து அந்த கால் இன்ச்சில் வைக்கிற மாதிரி நீங்கள் வந்து அந்த ஃப்ளீட்டை வந்து இது பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரே மாதிரி பெரிய பெரிய ஃப்ளீட்டாக நம்மளுக்கு கிடைக்கும். அது வந்து நம்ம சுடிதார் இது வந்து கட் பண்ணுறப்பே நம்ம அந்த மார்க்கிங்லாம் நம்ம பண்ணிடணும். அதனால் உங்களுக்கு கட் பண்ணுற வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ணுறேன். ப்ரின்சஸ் கட் வச்சு எப்படி இதை வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ வந்து நான் அதே மாதிரி சின்ன சின்ன ஃப்ளீடாக ஃபுல்லாக அந்த சுடிதார் ஃபுல்லுமே நான் வந்து எடுத்திருக்கிறேன். இந்த இது வந்து ப்ளவுஸ் வந்து நான் இதில் வந்து ஏற்கனவே கட் பண்ணிட்டேன் இந்த சாரியில். அதனால் மீதம் இருக்கிற ஃபுல் சாரிலையுமே நான் வந்து சின்ன சின்ன ஃப்ளீடாக ஃபுல் சாரியுமே எடுத்திருக்கிறேன். பொறுமையாக எடுங்க, ஏன்னா ஃபுல்லாக சாரி வந்து அடியில் வந்து மடங்கிரும். அதனால் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை செக் பண்ணிவிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஃப்ளீட் வந்து பொறுமையாக சின்ன சின்னதாக உங்களுக்கு எப்படி தேவையோ நீங்கள் வந்து அதே மாதிரியே எடுத்துருங்க. ஏன்னா இது ரொம்ப சாஃப்டாக இருக்குதா, அதனால் ஃப்ளீட் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருந்தது. அதனால் நீங்கள் எடுக்கிறப்ப குண்டூசிலாம் மாட்டிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இதை விட இன்னும் ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா காட்டன் அந்த மாதிரி துணியில் வந்து ஸ்டிச் பண்ண ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா காட்டன்னா நம்ம எப்படி எடுக்கிறோமோ அதே மாதிரியே இருந்துக்கிறோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துகிட்டு ஒரு தடவை அயன் பண்ணிக்கலாம். அயன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ளீட் வந்து அப்படியே இருக்கும், உங்களுக்கு வந்து மாறவே மாறாது. இப்போ வந்து இடுப்பு சுற்றளவு வந்து கரெக்டாக இருக்குதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து அதுக்கப்புறம் ஃபுல்லாக லைனிங் வந்து ஜாயின் பண்ணிக்கிறணும். ஜாயின் நம்ம போன இதில் எப்படி லைனிங் அந்த மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி இப்போ வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறணும். பெரிய பெரிய ஃப்ளீட்டாகவும் நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சு நம்ம அம்பர்லாக்கு கட் பண்ணுவோம்ல அதே மாதிரியும் நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். லைனிங் வந்து நம்மளுக்கு வந்து இதில் வந்து முக்கியம் கிடையாது, அந்த மெயின் கிளாத்து தான் முக்கியம். அது மாதிரி ஹைட்டும் நீங்கள் வந்து மெயின் கிளாத்துலேருந்து ஒரு 5 இன்ச்சு இல்லைன்னா 4 இன்ச்சு கொஞ்சம் மேலே தள்ளி தான் ஹைட்டு வந்து இருக்கணும். இதெல்லாம் மற்றபடி லைனிங்கில் வந்து நம்மளுக்கு எந்த இதுவும் கிடையாது. நம்மளுக்கு வந்து மெயின் கிளாத்து தான் இதில் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணக்கூடிய அளவு. இப்போ வந்து நான் இதில் வந்து லைனிங் வந்து எனக்கு கம்மியாக தான் இருந்ததா, அதனால் இந்த சாரீக்கு வந்து ஒரு 3 ஃப்ளீட் இல்லைன்னா 4 ஃப்ளீட் வர்ற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால தான் நான் கொஞ்சம் தள்ளி தள்ளியே வந்து நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃப்ளீட்டாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா ரொம்ப பெரிய ஃப்ளீட் வச்சோம் அப்படின்னா லைனிங் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் தேவைப்படுறதா இருந்தது. அதனால் இருக்கிற லைனிங்கில் சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து வச்சு ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ அதனால தான் உங்களுக்கு ஃப்ளீட்டே இல்லாத மாதிரியே தெரியும் உங்களுக்கு வந்து இதில் வந்து. இதுக்கு எவ்வளோ லைனிங் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா இப்போ வந்து பெரிய ஒரு 36 சைஸுக்கு மேலேயே உங்களுக்கு வந்து ஃபுல் சாரீ எடுக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக 3 மீட்ரு லைனிங் தேவைப்படும். ஸ்லீவ் வந்து நீங்கள் ஷார்ட் ஸ்லீவா இல்லை எல்போ ஸ்லீவா இல்லை ஃபுல் ஹேண்டு ஸ்லீவான்னு அதை பொறுத்து உங்களுக்கு வந்து துணிகள் வந்து எடுக்கிற அளவு மாறும். ஆனால் மினிமமாக உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து 3 மீட்ரு தாராளமாக தேவைப்படும். இதே இது சின்ன பசங்களாக தைக்கிறீங்க, பேபி இதுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா 1.5 மீட்ரு அவ்வளோக்கே போதும். நீங்கள் வந்து ஃப்ளீட் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதை பொறுத்து லைனிங் வந்து எக்ஸஸாக வாங்கிக்கோங்க. இப்போ வந்து ஃப்ளீட் வந்து இப்போ இடுப்பு சுற்றளவு வந்து
ஒரு 20 இருக்குது அப்படின்னா அதிலிருந்து ஃப்ளீட் வந்து டபுள் மடங்காக ஆகும் நம்மளுக்கு வந்து. அதனால் அதை பொறுத்து நம்ம லைனிங் வந்து வாங்கிக்கலாம். அதனால் அது ஒன்றும் தப்பு கிடையாது. நம்மளுக்கு வந்து லெஹங்கா, அனார்கலி, மேக்ஸி இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து மேலே மெயின் கிளாத்து தான் நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படும். லைனிங் அதுக்கப்புறம் அது உள்ள இன்னொரு நெட் கிளாத்து மாதிரி கொடுப்பாங்க, அது வந்து நம்ம மெயின் கிளாத்துலேருந்து கொஞ்சம் ஒரு 4 இன்ச் 5 இன்ச் மேலே தள்ளி தான் இருக்கும். போக வந்து இடுப்பு சுற்றளவுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அந்த லைனிங்கையும் கட் பண்ணுவோம். அதனால் வந்து அது வந்து 3 மீட்ரு இல்லைன்னா 2.5 மீட்ரு கூட போதும். ரொம்ப ஃபேக்டாக இருக்கிறவங்களுக்கு தான் 3 மீட்ரு தேவைப்படும். கொஞ்சம் மீடியம் சைஸில் இருக்கிறவங்களுக்கு 2.5 மீட்ரு போதும். ஒரு சிலர் பாடி பார்ட்டுக்கு தனி கலர் வச்சுக்கிடுவாங்க, கீழ் பார்ட்டுக்கு தனி கலர் வச்சுக்கிடுவாங்க. அதனால் மேலே உள்ள பார்ட் வந்து 1 மீட்ருக்கும் கீழே உள்ள பார்ட் வந்து ஒரு 1.5 மீட்ரு 2 மீட்ரு அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டால் போதும். நம்ம வந்து மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் சூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு வந்து இதுக்கு வந்து துணிகள் வந்து தேவைப்படும். இப்போ தான் பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து காட்டன் கிளாத்லேயே ட்ரை பண்ணுங்கள், அதுதான் ரொம்ப பெஸ்ட் உங்களுக்கு வந்து. எடுத்தப்பே நம்ம வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கிற கிளாத்தெல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஸ்டிச் பண்ணுறப்போ ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்த ஃப்ளீட் எடுக்கிறப்போ. அதனால் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ப்ரிஃபர் பண்ணுறது காட்டன் கிளாத்து தான். ஏன்னா அதுதான் உங்களுக்கு வந்து ஃப்ளீட் எடுக்கிறப்போ ரொம்ப ஈஸியாக வரும். நீங்கள் எடுத்துட்டு ஒரு தடவை அயனிங் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அது ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஸ்டிச்சிங் அளவு வந்து நம்மளுக்கு வந்து மாறவே மாறாது, அந்த ஃப்ளீட் அளவு வந்து அப்படியே இருக்கும். இதில் வந்து ஃப்ளீட் வந்து உங்களுக்கு வந்து நல்லா சின்ன சின்ன ஃப்ளீட்டாக இருக்குது. இப்போ வந்து இதை வந்து நம்ம சைடு ஜாயின் பண்ண போகிறோம். நம்ம எப்படி போன அந்த பேனலுக்கு வந்து ஜாயின் பண்ணமோ அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு வந்து மெயின் கிளாத் வந்து சைடு ஜாயின் பண்ணிடணும், அதுக்கப்புறம் நம்ம லைனிங் வந்து ஜாயின் பண்ணணும். இந்த துணி வந்து நான் இழுக்கவே இல்லை, எப்படி அந்த 2 கிளாத் இருக்குதோ அதே மாதிரியே தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன். ஏன்னா இந்த துணி இழுக்க இழுக்க இழுத்துக்கிட்டே தான் போனது, அதனால் இழுக்கவே இல்லை. எப்படி இருக்குதோ நீங்கள் அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். இது வந்து டபுள் ஷேடாக தெரியுது, ஒரு மாதிரி மெரூன் வித் பிளாக். ஆனால் ஃப்ரண்ட்டில் பார்க்குறப்ப மெரூன் நல்லா ஷைனிங்காக அழகாக தெரிஞ்சது, நல்லா கிராண்டாகவும் தெரிஞ்சது இந்த ஃப்ராக் வந்து. இதுக்கடுத்து நம்ம வந்து லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணுறப்போ கொஞ்சம் பொறுமையாகவே ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த துணியும் நம்மளுக்கு வந்து உள்ளே வந்து மடங்கிடக்கூடாது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக நிறுத்தி நிதானமாகவே சைடு ஜாயின் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு வந்து நீட்டாக இருக்கும். இப்போ கடைசி கீழே வரைக்கும் வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுறணும். இதுக்கப்புறம் நம்ம லைனிங் ஜாயின் பண்ணுறணும். லைனிங் ஜாயின் பண்ணுறப்ப நல்லா அந்த மெயின் கிளாத்தை ஃபுல்லும் நல்லா உள்ளே தள்ளிட்டு அதுக்கப்புறம்தான் நம்ம வந்து லைனிங்கே ஜாயின் பண்ணணும். மேலே ஆரம்பிக்கிறப்பே ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுருங்க, அதுக்கப்புறம் லைனிங். கொஞ்சம் கொஞ்சம் எடுக்கிறப்போ உள்ள அந்த துணியை நல்லா உள்ளே தள்ளி விட்டுருங்க. இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்து மடங்கிரும் துணி வந்து. அப்புறம் பார்த்து நம்ம இது பண்ணுறப்போ நம்மளுக்கு திரும்ப ஒரு தடவை பிரிச்சுட்டு திரும்ப ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தைக்கிறப்பே மெயின் கிளாத்தை வந்து நல்லா உள்ளே தள்ளி விட்டுட்டு அதுக்கப்புறம் லைனிங் வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா பொறுமையாக நிறுத்தி நிதானமாக தைங்க. இது வந்து 1/2 இன்ச் அளவுக்கு தான் நான் வந்து சைடு ஜாயின் பண்ணியிருக்கிறேன். ஃபுல்லாக லைனிங் கீழே வரைக்கும் ஜாயின் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுடணும். நம்ம அந்த அனார்கலிக்கு பேனலுக்கு எப்படி நம்ம வந்து ஃபுல்லாக அந்த பேக் பார்ட்டை வச்சு கீழே உள்ள பார்ட்டு ஜாயின் பண்ணுமோ அதே மாதிரி தான் இதில் வந்து ஃபைனலாகவும் நம்ம வந்து ஜாயின் பண்ணணும். நான் அதனால் அது வந்து ரொம்ப டீட்டெயில்டாக உங்களுக்கு வந்து சொல்லவே இல்லை. இந்த சைடு ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பேக் பார்ட்டு மேலே தைச்சிருக்குறோம்ல அந்த பிரின்சஸ் கட், அதை வச்சே வந்து நம்ம இதை வந்து அப்படியே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடணும்.
இப்போ கீழே வரைக்கும் கொண்டு வந்தாச்சு. கீழே வரைக்கும் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஸ்டிச்சஸ் போட்டுட்டு முடிச்சிடணும். இதுக்கப்புறம் நம்ம போனது தைச்ச மாதிரியே தைச்சிடணும்.